எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அட்டகாசமான ரெசிபி தான் பார்க்க போறோம். டேஸ்ட் மட்டும் இல்லைங்க, நம்ம ஹெல்த்துக்கு, ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, இப்படி எல்லா விதத்துலேயும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிற இந்த ரெசிபியை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில், அதுவும் வீட்டில் இருக்கிற பொருட்கள் மட்டுமே வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன நீங்கள் சொல்லியிருக்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிடலாம். நான் ஒரு 200 கிராம் அளவு பேபி பொட்டேட்டோ எடுத்துருக்கிறேன். இதை ஒரு குக்கரில் தண்ணி கூட சேர்த்து உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். வெந்தயக்கீரை பார்த்தீங்கன்னா இந்த கட்டு அளவு 2 கட்டு எடுத்துருக்கிறேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இருக்கிற ஏரியாவில் உங்களுக்கு வந்து பேபி பொட்டேட்டோ கிடைக்கல அப்படின்னா நம்ம நார்மல் உருளைக்கிழங்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கீரையெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு வெள்ளை எள், அப்புறம் ஒரு 5-6 முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக வேணும். இப்போது அதே மிக்ஸி ஜாரில் நான் இந்த மாதிரி பால் ஆடையெல்லாம் ஒரு 2-3 நாளைக்கு சேகரித்து வச்சுருக்கிறேன். அதை சேர்த்து கொஞ்சமாக பால் சேர்த்து இதை ஒரு க்ரீம் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ரெஷ் க்ரீம், நம்ம டிஷ்ஷுக்கு இது ஒரு ரெஸ்டாரண்ட் ஃப்ளேவர் கொடுக்க போகுது. ப்ரிப்பரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் கூடயே 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நாம் சேர்த்த நெய் உருகினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 3 பட்டை, 3 ஏலக்காய், 3 லவங்கம், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10 செகண்ட் வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 1, இதை சேர்த்து இது சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் 1-3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட துருவின இஞ்சியும் பூண்டையும் சேர்க்க போகிறோம். நான் ஒரு 1/2 துண்டு அளவு இஞ்சி எடுத்துருக்கிறேன், அதை துருவி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 5-6 பல் பூண்டை துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து வதக்கி விட்டுட்டு இதை அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு பின்னாடி இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த விஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் நான் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி 2 சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கிரேவியெல்லாம் பண்ணும்போது நம்ம கட் பண்ணி போடாமல் தக்காளியை அரைச்சி போட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நாம் சேர்த்து இந்த தக்காளி ஒரு 50% மதங்கினதுக்கப்புறமா இதில் பொடிகள்லாம் சேர்த்துக்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து ஒரு 20 செகண்ட் வதக்கி விட்டுடலாம். நம்ம சேர்த்து இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெளியே வரணும், அது வரைக்கும் வதக்கணும். இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பேபி பொட்டேட்டோ, அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெந்தயக்கீரை, இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம பட்டாணி சேர்த்துடலாம். நான் பச்சை பட்டாணி சேர்க்குறேன், அது நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்படியே சேர்க்குறேன். சப்போஸ் நீங்கள் காஞ்ச பட்டாணி சேர்க்குறதா இருந்தால் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 500 ml தண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாம் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதை நல்லா ஒரு கொதி வரட்டும். இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பேஸ்ட்டு, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஃப்ரெஷ் க்ரீம், அதையும் சேர்த்து நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த கிரேவியோட டேஸ்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக 1 டீஸ்பூன் அளவு சுகர், ஃபைனலாக ஒரு கைப்பிடி அளவு கஸ்தூரி மேத்தி சேர்க்குறேன். இது வந்து வெந்தயக்கீரை வச்சு பண்ணுற டிஷ் அப்படின்றதுனால நான் மேத்தி வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்குறேன். டிஷ்ஷு ரொம்ப நல்லாயிருக்கும்.
அவ்வளோதான். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நமக்கு சூப்பரான ஆலு மேத்தி மட்டை ரெடி ஆயிடுச்சு. பாப்பாவுக்கும் ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் எடுத்து பேக் பண்ணி வச்சிடுறேன். குழந்தைங்களுக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். இந்த சூப்பரான ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்கு, ஒரு ஒரு கமெண்ட், இது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் என்னோடய அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே உத்வேகமாக இருக்கும். இந்த சூப்பரான கிரேவி ரெசிபியை சப்பாத்தி, தோசை, இட்லி, புலாவ், அப்புறம் நார்மல் ரைஸுக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ வேறு யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.